ஹாய், வெல்கம் டு பன் லைப்ரரி சேனல். நம்ம பாடியிலே முக்கியமான ஆர்கன்னா அது பிரெயின் தான். நம்ம பிரெயின் தான் பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கனையும் கண்ட்ரோல் செய்யுது. நம்ம தூங்கும்போது கூடயும் நம்ம பிரெயின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பிரெயினோட பவரை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே இளமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதுக்கான சொல்யூஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா தியானம். தியானம் வந்து பார்க்க ஒரு போரிங்கான விஷயமா இருக்கலாம், ஆனால் தியானத்தை விட மோஸ்ட் பவர்ஃபுல்லானது எதுவுமே இல்லை. நம்ம தொடர்ந்து மெடிடேஷன் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற பெயின், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து மெடிடேஷன் செஞ்சுட்டு வராங்க, அடுத்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, அடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செய்யாமலே விட்டுறாங்க. இப்படி வந்து இருக்கக்கூடாது. அதாவது டெய்லிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷமாச்சு மெடிடேஷன் வந்து செய்யணும். சில ஆய்வுகளை வந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம மெடிடேஷன் தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம பிரெயினில் இருக்கிற கிரே மேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிரே மேட்டரில் தான் நியூரான் செல்ஸ் வந்து இருக்குது. இந்த நியூரான் செல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா நம்ம பிரெயினில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் ஆகுது. நம்ம ஏஜ் ஆக ஆக இந்த கிரே மேட்டர் வந்து சுருங்கிக்கிட்டே வரும். ஆனால் நம்ம மெடிடேஷன் தொடர்ந்து செஞ்சால் இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்மளோட பிரெயினோட பவரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்ம பிரெயினோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு ஒரு சிறந்த வழி நம்ம பிரெயினுக்கு வந்து ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சயின்டிஸ்ட் வந்து மனிதர்களையும் எலிகளையும் வச்சு பல ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. இதில் எல்லா ஆய்வுகளிலும் வந்து என்ன தெரிய வருதுன்னா பிரெயினை வந்து தூண்டுதல், அதாவது ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பிரெயின் வந்து எங்கே இருக்கிறது இந்த ஆய்வுலேருந்து தெரிய வருது. ஓகேப்பா, இப்போ நம்ம பிரெயினுக்கு வந்து ஒர்க்கு கொடுக்கணும், எந்த மாதிரி ஒர்க்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். கேம்ஸ் விளாடலாம், செஸ்ஸு, பசில்ஸ் விளாடலாம், வேறு இது மட்டும்தான் செய்யணும் கிடையாது. புக்ஸ் வந்து படிக்கலாம், வேறு ட்ராயிங் வரையலாம், பெயிண்டிங் பண்ணலாம், பாட்டு பாடலாம், குக்கிங் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிரெயின் வந்து எப்பயுமே எங்காகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது எஸ்எஸ்எஸ் பற்றி தான். எஸ்எஸ்எஸ் இல்லாட்டி யோகா வந்து நம்ம பாடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து எஸ்எஸ்எஸ் செஞ்சுட்டு வந்தோம்னா சிறிய இரத்த குழாய் வழியாக நம்ம பிரெயினுக்கு வரக்கூடிய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறிய இரத்த குழாய்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். எக்ஸசைஸ் செஞ்சால் எண்டோர்ஃபின்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்க வச்சு நம்மளை எப்பொழுதுமே பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் செய்கிறதுனால கிரியேட்டிவ் திங்கிங், மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் அதிகரிக்கும். நாலாவது விஷயம் என்னென்னா என்ன தான் நம்ம மெடிடேஷன் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணாலும் இல்லை பிரெயினுக்கு ஒர்க் கொடுத்து பிரெயினோட பவரை இன்க்ரீஸ் பண்ணாலும் இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும்ல. என்னடா சொல்கிற, இதெல்லாம் எப்படி வேஸ்ட் ஆகும்னு கேட்குறீங்களா? மண்டையில் அடிபட்டு மூளையில் காயங்கள் ஏற்பட்டு அதனால் ஞாபக மறதிக்கு வந்து நம்ம ஆளாகலாம். பிரெயின் இன்ஜுரி அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸில் ஒவ்வொரு வருஷமும் 2.6 மில்லியன் மக்கள் வந்து மூளையில் காயங்கள் ஏற்பட்டு அதனால் அதிர்ச்சி, பக்கவாதம், மூளை கட்டியால் பாதிக்கப்படுறாங்க. சரி, நம்ம ஹெட்டை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா டூ வீலரில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போகணும். நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறது மூலயமா சப்போஸ் ஆக்சிடென்ட் நடந்தால் கூடயும் நம்ம ஹெட்டில் வந்து அடிபடுறது வந்து வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது, காரில் ட்ராவல் பண்ணும்போது ஷீட் பெல்ட் போடுறது. இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா நம்ம சின்ன குழந்தைகளோட வந்து விளாடுறோம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஓவராக குலுக்கக்கூடாது, அதாவது ஷேக் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைகளோட மூளை வந்து சாஃப்ட் டிஷ்யூவால் உருவானது. நம்ம ஓவராக குலுக்கும்போது, அதாவது ஷேக் பண்ணும்போது அவங்களோட தலை வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்படி ஆகும்போது அவங்களோட பிரெயின்லேருந்து இரத்த கசிவு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதோட விளைவாக குழந்தைகளுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகலாம், இல்லாட்டி அவங்களோட லேர்னிங் ஸ்கில்லை வந்து ஏதாச்சும் பாதிப்பு வரலாம், இல்லாட்டி பிரெயின் டேமேஜ் ஆகி இறப்பு கூட நேரிடலாம். அஞ்சாவது விஷயம் என்னென்னா தூக்கம். நம்ம வந்து நல்லா தூங்கினோம்னா நம்மளோட பிரெயின் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தூக்கமின்மை வந்து நம்மளுடைய நினைவாற்றலை வந்து குறைக்கும்னு. டே ஷிஃப்ட் நர்ஸையும் நைன் ஷிஃப்ட் நர்ஸையும் வச்சு ஒரு ஆய்வு வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வுலேருந்து என்ன தெரியவதுன்னா நைன் ஷிஃப்டில் வேலை செய்கிற நர்ஸ் வந்து அதிகமாக இன்ஸ்ட்ருமெண்ட் மேத்தமெட்டிக்கல் எரர் வந்து செய்ததாகவும், டே ஷிஃப்ட் நர்ஸை கம்பேர் பண்ணும்போது நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிற செவிலியர்கள் வந்து அவங்களோட நினைவாற்றல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதும் ஆய்வுலேருந்து தெரிய வருது. ஒரு ஹெல்த்தியான அடல்ட்டு வந்து 7 to 9 hours வந்து தூங்குவாங்க. நம்ம வீட்டில் வந்து பாட்டி தாத்தா வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக எந்திக்கிறத பார்ப்பீங்க. வயசு ஆக ஆக ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆறாவது விஷயம் என்னென்னா லேர்ன் நியூ திங், அதாவது புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிறது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கலாம். இந்த லேர்னிங்கிற பார்ட் வந்து நம்மளோட லைஃப் சைக்கிளை தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் வரும். நம்ம கூட
இந்த லேர்னிங்கிறத வந்து நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று புத்தகத்தை பார்த்து படித்து அதுலேருந்து கற்றுக்கிறது, இன்னொன்று நம்ம அனுபவம் மூலியமாக கற்றுக்கிறது, இன்னொன்று மற்றவங்க அனுபவத்தை மூலியமாக நம்ம கற்றுக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா புத்தகத்தை பார்த்து கற்றுக்கிறது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இதே ப்ராப்ளமை வேறொருத்தர் வந்து அவரோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் வந்து புக்கில் படிக்கும்போது அவங்க எப்படி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்தாங்க, அந்த யுக்தியை வந்து உங்கள் லைஃப்பில் அதே ப்ராப்ளம் வரும்போது அந்த யுக்தியை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம். ரெண்டாவது என்னென்னா நம்ம அனுபவத்திலேருந்து கற்றுக்கிறது. அதாவது ஒரு பையன் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கு வந்து விளாட வரான். அவன் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு நாய் வருது, அதில் ஒரு கருப்பு நாய் வந்து இவனை பார்த்து குலைக்குது. உடனே இவன் கள்ள கொண்டு ஏறிறான், அந்த கருப்பு நாய் ஓடிடுது. வெள்ளை நாய் இவனை பார்த்து குலைக்குது, உடனே இவன் கள்ள கொண்டு ஏறிறான். ஆனால் கள்ள கொண்டு எறிஞ்சினுட்டே அது ஓடாமல் இவனை வந்து கடிக்க வருது. உடனே இவன் வீட்டுக்கு ஓடிறான். மறுபடியும் அடுத்த நாள் இந்த மாதிரி கிரவுண்டில் விளாண்டுருக்கான். மறுபடியும் அந்த ரெண்டு நாய் வருது, கருப்பு நாய் இவனை பார்த்து குலைக்குது, இவன் கல்லை எடுத்துன்ட்டே அந்த கருப்பு நாய் ஓடிடுது. வெள்ளை நாய் இவனை பார்த்து குலைக்குது, ஆனால் இவன் கல்லை எடுத்து அடிக்கலை. ஏன்னா இவனுக்கு தெரியும் அந்த வெள்ளை நாயை நம்ம கல்லோட்டு அடித்தோம்னா அது கடிக்க வரும்னு. இது வந்து இது அவன் அனுபவத்திலேருந்து கற்றுக்கிட்டது. மூணாவது வந்து அடுத்தவங்க அனுபவத்திலேருந்து கற்றுக்கிறது. அடுத்தவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க, அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதேமாதிரி அந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வரணும். ஏழாவது விஷயம் வந்து பி சோசியல், அதாவது புது புது இடங்களுக்கு சென்று புது புது மனிதர்களோட வந்து பேசி பழகிறது. இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளோட நினைவாற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான மனிதர்களோட வாழ்க்கை அதாவது ஆயுட்காலம் வந்து நீடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புது புது மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். நம்மளோட பிரெயின் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் சமாளிக்கக்கூடிய திறமை வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து வரும். ரெண்டாவது விஷயம் வந்து பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது. பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம பாடிக்கு மட்டும் நல்லது இல்லாமல் நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. உடல் பருமன் வந்து மூளை சம்மந்தமான ஜீனை வந்து மாற்றி அமைக்கும் இல்லாட்டி சேஞ்ச் பண்ணும். உடல் பருமன் வந்து நம்ம பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து அதிகரிக்குது. இது வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்ப மோசமானது. சில ஆய்வில் வந்து என்ன தெரிய வருதுன்னா பிஎம்ஐ அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களோட நினைவாற்றல் வந்து நார்மல் பிஎம்ஐ கொண்ட நபர்களோட நினைவாற்றலை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது வந்து தெரிய வருது. உடல் பருமன் வந்து இன்டைரக்டாக நம்மளோட மைண்டில் வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். இந்த உடல் பருமன் கொண்டவங்களுக்கு வந்து அல்சைமர்ங்கிற டிசீஸ் வந்து வருவதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த டிசீஸ் வந்து டைரெக்டாக பிரெயினை அட்டாக் பண்ணி நினைவாற்றலையும் அறிவாற்றலையும் வந்து அழிக்கும். முதலாவது விஷயம் என்னதுன்னா கரெக்டான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும். ஒரு ஆய்வில் வந்து என்ன தெரியுதுன்னா சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களோட பிரெயின் வந்து சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களோட பிரெயினை விட அவங்களோட பிரெயினோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து தெரிய வருது. ஒவ்வொரு நாளும் அஞ்சு விதமான பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடணும். நம்ம பழங்களையும் காய்கறிகளையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்ஸ் வந்து எப்போதுமே இளமையாக தோற்றமளிக்கும். ஃபிஷ் ஆயிலில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. இது வந்து மென்டல் டிப்ரெஷனை வந்து கம்மிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூபெரிஸ் வந்து பிரெயினை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடியலை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க. ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நைட்டு சாப்பாடை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பழங்கள் காய்கறிகள் வந்து சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. அதாவது விஷயம் வந்து என்னதுன்னா உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதம் வந்து நம்மளோட பிரெயினை வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். இது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அது மட்டும் இல்லாமல் உண்ணாவிரதம் வந்து செய்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸிக் ரேடிகல்ஸ் வந்து வெளியேறும். சில பேர் வந்து 16 மணி நேரம் விரதம் எடுத்து அடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் வந்து இருப்பாங்க. சிலர் வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்வாங்க. உண்ணாவிரதம் இருக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து HGH-ங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுருக்கும். இந்த ஹார்மோன் தான் நம்ம உடம்புல காயப்பட்டுச்சுன்னா அந்த காயப்பட்ட இடம் வந்து சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு இந்த ஹார்மோன் தான் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற மெட்டாபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். ஓகே, இந்த வீடியோவுக்கு வந்து எண்டு கார்டு போடுவோம். நான் சொன்ன இந்த 10 பாயிண்டில் ஏற்கனவே நான் இந்தந்த பாயிண்ட்டை கடைப்பிடிச்சிருந்தாண்டா வரேன்னு சொல்கிற அந்த பாயிண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்.